வணக்கம் எல்லோருக்கும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, பேரையூர் சைடில் இருக்கிற ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா ஒரு தென்னந்தோப்பு, தென்னந்தோப்பு அப்படிங்கும் போது வந்து நம்ம தென்னந்தோப்புன்னு வந்துட்டாலே நம்ம எங்கே அதிகமாக எங்கே பார்க்க முடியும்னா, அந்த மாதிரி ஒரு மலைப்பிரதேசம், அந்த மாதிரி நல்ல பெரிய கிராமத்துக்கு வந்தால் தான் பார்க்க முடியுது. அப்படி ஒரு தென்னந்தோப்பில் வந்து இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கிற எல்லாருமே பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கா, அப்போ ஃபிட்டாக இருக்காங்க பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து இங்கே அவங்க ஏறுறதை பார்த்து அவ்வளோ பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது. ஆனால் இவங்கள மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு போராமையாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தோ ஒரு இது ஸ்பீடோ நம்ம கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒருவேளை இவங்க இங்கேயே இருக்கிறதுனால வந்து இப்படி இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு இடம் அப்படியும் தோணுது. இப்போ அவங்ககிட்டயே கேட்கலாம். வாங்க, அந்த தோப்பு எவ்வளோ வருஷமாக இருக்குங்க? 50 வருஷமாக. 50 வருஷமாக இருக்குங்களா? நீங்கள் தோப்பு வச்சு இந்த தென்னை மரம்லாம் வச்சு நட்டு பெருசாக வர்றதுக்கு எவ்வளோ வச்சது வேற ஆகுங்களா? ஒரு எத்தனை வருஷம் இருக்குங்க வச்சு? 30 வருஷம் ஆச்சுங்களா? சரிங்க. இவங்களாம் கூட வேலை பார்க்குறவங்களா? சரிங்க. இப்போ என்ன பண்ணா, நாங்கள் வந்த நேரம் பார்த்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க மேலே ஏறி தேங்காய் எடுக்கலாம், தேங்காய் எடுக்கிற டைம் தான் போல், நம்ம வந்தது அந்த டைமாக இருக்குது. இப்போது எல்லோரும் வந்து மொத்தமாக தேங்காய் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க, அதை நம்ம எப்படி எடுக்கிறாங்கங்க, அவங்க எப்படி வேகமாக ஏறுறாங்கங்கிறத பாருங்கள். எத்தனடா குடிப்பேன், இது எப்படி அப்படியே சாப்பிடுறதா இல்ல சாப்பிடுறதா? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பேரையூருக்கும் ஒத்தராப்புக்கும் இடையில் இருக்கிற சுரக்காய்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்து பக்கத்தில் இருக்கிற மலைக்கு தான். இங்கேயே வந்தோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கிராமத்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிராமத்துக்கு நடுவில் ஒரு பெரிய கோயில் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இவங்க இன்னும் நம்மளை சுவாரஸ்யமாகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் ஃபால்ஸ் அப்படின்னா குற்றாலத்தை நோக்கியே போகிறீங்க? இங்கே நம்ம ஊர்லேயும் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் இது உங்களோட இது நீங்கள் எதிர்பார்க்குறத இங்கே கிடைக்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க.
இப்போ நம்ம சொன்ன மலைக்கு வந்தாச்சு. இப்போது என்னென்னா இங்கே நான் எங்கே இருக்கோம் அப்படின்னா, இங்கே ஒரு தலைமலையான் கோயில்னு அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலில் தான் நம்ம இருக்கோம். இந்த கோயிலில் என்ன அவ்வளோ ஒரு பெரிய இதுன்னு கேட்குறீங்களா? அந்த மலையில் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்லேருந்து வடிஞ்சு வர்ற தண்ணி வந்து கடைசி எங்கே நிற்கிதுனா, அந்த கோயிலை சுற்றி இருக்கிற அந்த இதில் தான் நிற்கிதான். அது நீங்கள் வியூவில் பார்ப்பீங்க. இன்னொன்று ஒரு முக்கியமான இது என்னன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, இந்த மரம் பாருங்களேன், பார்த்தீங்கன்னா இது எப்படியும் ஒரு 100 அடிக்கும் மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மரம் இந்த மரத்தை பார்த்தாலே தெரியுது இது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சொன்ன கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயில் வந்து சின்ன கற்களாக உருவாகி இந்த மலை தோன்றின டைம்லேருந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலை பாருங்களேன், இந்த மலைக்கு இந்த ஃபாரஸ்ட்டுக்கு இந்த ஃபால்ஸுக்கு குளிக்க வர்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவங்க மதத்தை பார்க்காம வந்து இந்த கோயிலுக்கு வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு இதை இந்த கோயிலை வந்துட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஃபால்ஸுக்கே போகிறதா வந்து சொல்லிகிட்டு மலையில் எரிஞ்சு அந்த ஃபால்ஸ்லேருந்து வர்ற தண்ணி வந்து நிறைய வருது அப்படிங்கிறதுனால வந்து அதை தடுக்கிறதுக்காகவே மொத்தம் 16 பாலம் கட்டணுன்னா சொல்லியிருக்காங்க இந்த கோயில் வரைக்கும். இப்போ நம்ம அந்த மலைக்கு போகலாம். சரி, இப்போ நம்ம மலைக்கு மேலே ஏறலாம். இப்போ மணி 4:30 ஆயிடுச்சு. இப்போ நம்ம மலைக்கு மேலே ஏறிட்டு நம்ம எவ்வளோ தூரம் ஏற முடியுமோ ஏறிட்டு வந்துடலாம்.